சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று ஒடிசா மாநிலத்தில் விபத்தில் சிக்கியது. இந்த ரயில் விபத்தில் பலியானவர்கள் எண்ணிக்கை 280 தாண்டியுள்ளது. சென்னை சென்ட்ரல் கொல்கத்தாவின் ஷாலிமார் இடையே கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருந்து மேற்கு வங்காளம் வரை செல்லும் இந்த ரயிலில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உட்பட பலரும் அதிகம் பயணிப்பதுண்டு. எப்போதும் பயணிகள் கூட்டம் இந்த ரயிலில் அலைமோதும். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் வழக்கம் போல் நேற்று மாலை ஷாலிமாரில் இருந்து சென்னைக்கு கிளம்பியது. இந்த ரயிலில் பயணிகள் அனைவரும் தங்கள் செல்போனில் பேசிக் கொண்டும் அருகில் உள்ளவர்களிடம் பேசியபடியும் வேடிக்கை பார்த்தபடியும் வந்து கொண்டு இருந்தனர். இரவு சுமார் 7 மணி அளவில் ஒடிசா மாநிலம் பாலாச்சூர் மாவட்டத்தின் பகனகா பஜார் ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்தது. அப்போது அருகில் உள்ள மற்றொரு தண்டவாளத்தில் பெங்களூரில் கொல்கத்தா சென்ற ஒரு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகி இருந்தது. அந்த ரயிலின் பெட்டிகள் ரயிலின் சில பெட்டிகள் கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் வந்து கொண்டிருந்த தண்டவாளத்தில் விழுந்து கிடந்தன. இதனால் அதிவேகத்தில் வந்து கொண்டிருந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த தண்டவாளத்தில் மீது மோதியது. இதில் ரயில் பெட்டிகள் உருக்குலைந்து ஒன்றின் மேல் ஒன்றாக கிடந்தன. இதில் பலரும் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். மீட்பு குழுவினர் விரைவாக வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த ரயில் விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 280 தாண்டியுள்ளது. சுமார் 900 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை நோக்கி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்த பயணிகள் எத்தனை பேர் என்ற விவரம் முழுமையாக கிடைக்கவில்லை. இந்த ரயில் சம்பவத்தின் சில நிகழ்வுகள். நேற்று மாலை 3:20 ஷாலிமார் சென்னை கோரமண்டல் விரைவு ரயில் ஹவுரா ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்டது. நேற்று மாலை 6:30 ஹவுராவில் இருந்து புறப்பட்ட கோரமண்டல் விரைவு ரயில் பாலச்சூர் வந்தது. ஒடிசா பாலச்சூர் ரயில் நிலையத்தில் கோரமண்டல் விரைவு ரயில் 5 நிமிடங்கள் நின்று புறப்பட்டது. பாலச்சூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ரயில் வடாபனா ரயில் நிலையத்தை மாலை 6:50 கடந்தது. 7 மணி அளவில் UP லைன் தடத்தில் சென்ற கோரமண்டல் ரயில் விபத்துக்குள்ளானது. டவுன் லைனில் சென்ற பெங்களூரு ஹவுரா அதிவிரைவு ரயில் கோரமண்டல் மீது மோதியது. தென் நோக்கி வந்து உடர்ந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் பெங்களூரு ஹவுரா அதிவிரைவு எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் ஒரு சரக்கு ரயில் மூன்றும் ஒடிசா மாநிலத்தில் பயங்கர விபத்துக்குள்ளாகி 230 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. 100 காயமடைந்து ஆங்காங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நம் அனைவருக்கும் ஆழ்ந்த துயரத்தையும் வேதனையும் அளித்துள்ள இந்த பயங்கரமான விபத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்து குறித்து கேள்விப்பட்டவுடன் நான் உடனடியாக நேற்று இரவு ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு நவீன் பட்நாயக் அவர்களோடு தொலைபேசியிலே பேசினேன். இது குறித்து என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையும் அவரிடம் தெரிவித்துக் கொண்டு அங்கு மீட்பு பணியில் ஏதேனும் உதவி தேவைப்பட்டால் தமிழக அரசின் சார்பில் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை அவரிடத்திலே நான் தெரிவித்தேன். மேலும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் போக்குவரத்து துறையினுடைய செயலாளர் வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆகியோர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விபத்து நடந்த பாலசோர் பகுதியிலே அடுத்த 4-5 தங்கியிருந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தொடர்ந்து ஒருங்கிணைத்து அங்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள், இந்திய காவல் பணி அதிகாரிகள் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஆகியோரும் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். அங்குள்ள காவல்துறையினருடன் இணைந்து பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தைச் சேர்ந்த கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு சந்தீப் மிட்டல்
ஐபிஎஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே விபத்து குறித்து பொதுமக்களுக்கு தகவல்கள் அளிக்க மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு அறைகள் நேற்று இரவு முதல் துவங்கி அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தற்போது தென்னக ரயில்வேயின் கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று அங்கு விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை தொடர்பு கொள்வதற்கும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து கேட்டு அறிந்து கொண்டேன். இந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு வந்து சேர முடியாதவர்களையும் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதால் விபத்து நடந்த இடத்திலிருந்து சென்னைக்கு திரும்ப இயலாதவர்களையும் அழைத்து வருவதற்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு வருவதற்கு தமிழக அரசு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. விபத்து குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக மாநில கட்டுப்பாட்டு செல்போன் நம்பர் 944586 9843, தொலைபேசி எண் 10070, வாட்ஸ்அப் எண் 944586 9843 ஆகிய எண்களை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநில நிர்வாகத்தோடு நமது அதிகாரிகள் தொடர்பில் இருந்து தேவையான ஒருங்கிணைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இங்குள்ள மாநில பேரிடர் மேலாண்மை கட்டுப்பாட்டு அறையில் காணொலி வாயிலாக ஒடிசா மாநில தலைமைச் செயலாளர் மற்ற அதிகாரிகளுடன் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் கேட்டறிந்தோம். மீட்பு பணிகள், ஒருங்கிணைப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பங்களை தொடர்பு கொள்ளுதல் மற்றும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குதல் குறித்து தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர் மற்றும் அரசு உயரதிகாரிகளோடு ஆலோசனைகளை நான் மேற்கொண்டேன். ஒடிசாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நம் அமைச்சர்கள் மற்ற அதிகாரிகள் அங்கு சென்று நமக்கு அளிக்கக்கூடிய விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களின் குடும்பங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த சூழ்நிலையில் இன்றைய நாள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் சிலைக்கு மட்டும் மரியாதை செலுத்திவிட்டு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியை நாங்கள் அனுசரித்தோம். இன்று ஒரு நாள் அரசு முறை துக்கம் அனுசரிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞரின் 100வது பிறந்த நாள் தொடர்பாக இன்று நடைபெறுவதாக இருந்த அறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்ச்சிகள் பொதுக்கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இறந்து போயிருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பிஎம்ஆர் பிரதமர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரயில்வே துறையின் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி இந்த தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, காயமற்றவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கணக்கெடுப்பெல்லாம் முறையாக வந்ததற்கு பிறகு அது முறையாக வழங்கப்படும். அந்த தகவல் முழு தகவல் முறையான தகவல் இல்லை. அது வந்தது, அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வந்ததுக்கு பிறகு நான் சொல்றேன்.